அரியலூரில் 600 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆலந்துறையார் திருக்கோவிலில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆலந்துறையார் திருக்கோவில் 600 ஆண்டுகள் பழமையான வரலாற்று புகழ்பெற்ற திருக்கோவிலாகும். இத்திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக கடந்த 25 தேதி கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி பூஜை ஹோமம், நவகிரக ஹோமங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. 28 தேதி கோ பூஜையும், இதனைத் தொடர்ந்து 30 தேதி செட்டிய ஏரி விநாயகர் ஆலயத்திலிருந்து கஜ பூஜையுடன் தொடங்கி தீர்த்த சங்கரஹணம் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முதல் கால யாக பூஜை தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 4 கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு நாடி சந்தானம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடன் புறப்பாடு நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு விநாயகருக்கு முதலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ ஆலந்துறையார் சுவாமி மற்றும் அம்பாள் விமானம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேக தீர்த்தம் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது. அரியலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக திரண்டு வந்து மகா கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்தனர். இதன் பின்னர் மூலவர் ஸ்ரீ அருள்மிகு ஆலந்துறையார் மற்றும் அம்பாள் அருந்தவ நாயகி மற்றும் 68 நாயன்மார்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஆலந்துறையார் மற்றும் அருந்தவ நாயகி ஆகியோருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் காவல்துறை சார்பில் அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து 48 நாள் மண்டல பூஜை நடைபெறவுள்ளது.